ஹலோ, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சத்துமாவு உருண்டை பண்ண போகிறோம். இந்த இது வந்து சத்துமாவு. இது நிறைய பிராண்டில் வந்து கிடைக்குது. இதில் வந்து உங்களுக்கு பாதாம், முந்திரி, கோதுமை, கார்ன், ஃப்ரைட் கிராம் எல்லாமே வந்து இது போல் வந்து எல்லா மில்லட்ஸ் எல்லாம் போட்டு இது வந்து செஞ்சுருக்குறாங்க. இதை நல்ல பிராண்ட் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து நான் இந்த கப்பில் 2 கப் எடுத்துருக்கேன். இது ரொம்ப ஒரு சிம்பிள் ரெசிபி. இது வந்து கொப்பரை தேங்காய் 1/2 கப் எடுத்துருக்கேன், துருவி வச்சுருக்கேன். இதில் வந்து முந்திரி, பாதாம் 2 வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் 7 கப்பொடி வெல்லம் வச்சுருக்கேன், வெள்ளத்தூள் கூல் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அது வந்து அந்த உருண்டை பிடிக்கிற வரைக்கும் வந்து நான் கொஞ்சம் போட்டு பண்ணுறேன். இதில் வந்து 1/2 கப் வச்சுருக்கேன். இதில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நான் போட போகிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிள். இது வந்து பிள்ளைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்குற ஒரு இது. இது வந்து ஹெல்த் மிக்ஸ். இது அதனால் இதில் எல்லாமே இருக்கிறதுனால வந்து நான் கொஞ்சம் தான் ஏலக்காய் பொடி போடுறேன். ஏற்கனவே இருக்குது இதில். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணேன், மைக்ரோவேவில் 2 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். இது வந்து கொப்பரை தேங்காய். இப்போ நம்ம வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நான் கிட்டத்தட்ட 1 கப் போட்டிருக்கேன், பார்க்கலாம். ஏன்னா எனக்கு வந்து நிறைய ஸ்வீட் வேண்டாம், அதனால் பிடிக்கிற அளவுக்கு வந்தானா அது வந்து போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கையில் பண்ணுறேன். கொஞ்சம் வந்து இதில் வந்து நெய் சூடு பண்ணி ஊற்றி கூட வந்து பிசைஞ்சோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னு சொன்னால் பொட்டுக்கடலை கூட வந்து நீங்கள் பொடி பண்ணி கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ஹெல்த். பட் இதில் பொட்டுக்கடலைலாம் மிக்ஸ் ஆகிருக்கு, அதனால் நான் எதுவும் போடலை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதே வந்து நல்லா வந்து பிடிக்க வரும். எல்லாமே சரியாக இருக்குது, எல்லாமே போட்டுட்டேன். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது லட்டு உருண்டை பிடிக்கிற மாதிரி தான். நல்லா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா உருண்டை வந்துடும். உங்களுக்கு வந்து
கொஞ்சம் நெய் வேணும்னா நீங்கள் போட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா வந்து உருண்டை வரும். நான் நெய்யும் போட்டு பிடிச்சி காட்டுறேன். இது வந்து வெல்லம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து இறுகி அது பிடிச்சிக்கும். இங்கே பாருங்கள், இது நம்ம நெய் போட்டு பிடிச்சது, இது வந்து நெய் இல்லாமல் பிடிச்சது. இதே போல் எல்லாம் வந்து செஞ்சு இதை வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம். ஏன்னா எல்லாமே ட்ரை ஐட்டம்ஸ், அதனால் உங்களுக்கு நல்லது. இப்போ நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.